ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. வெல்கம் டு ட்ரிபிள் எம் சேனல், மணி மார்க்கெட் மில்லினர். இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ் பாக்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலீடு இல்லாமல் ட்ரையல் ட்ரேடிங் செய்வது எப்படி. வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போலாம். பங்கு வர்த்தகத்துல புதுசாக ட்ரேட் பண்ண அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறவங்க, இல்லை புதுசாக பங்கு வர்த்தகம் செய்யணும்னு நினைக்கிறவங்க முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, பேப்பர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உண்மையான ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் ட்ரேடிங், நீங்கள் வந்து வாங்கி விற்றா உங்களுக்கு லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதா அப்படிங்கிறத முதல்ல கண்காணிக்கணும். அதுக்கப்புறம் தான் உண்மையான வர்த்தகத்தில் நீங்கள் ஈடுபடணும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து கஷ்டம், ஏன்னா எழுதி எழுதி வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு டைம் இருக்காது. ஆனால் மொபைல் நம்ம கையிலேயே வச்சுருக்கோம், நம்ம மொபைலில் ஈஸியாக பங்குகளை கண்காணித்து ஒரு ட்ரையல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அது என்ன வெப்சைட்டுன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து வெப்சைட்டில் பண்ணி காட்டுறேன். இதையே வந்து நீங்கள் வந்து ஆப் மூலியமாகவும் பண்ண முடியும். இப்போ முதல்ல வெப்பில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து மணி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். மணி கண்ட்ரோல், இந்த மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற வெப்சைட்டு பங்கு வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ரீ, இதுக்கு எந்த விதமான பணமும் நம்ம கட்ட தேவையில்லை. பாருங்கள், மணி கண்ட்ரோல்னு ஃபஸ்ட்டு வந்துடுச்சு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு பிடிச்ச பங்குகளை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு டெய்லி கண்காணிச்சிக்கிட்டு வாங்கணும்னு நினைக்கும் போது பணமே இல்லாமல் வாங்கிறது, இல்லை விற்பனை செய்கிறது, எனக்கு லாபம் கிடச்சிருக்கா நஷ்டம் கிடச்சிருக்கான்றதை ரொம்ப சுலபமாக இதில் ட்ராக் பண்ண முடியும். இது வந்து ஒரு ட்ராக்கிங் ஆப். இதில் வந்து டிமேட் அக்கௌண்ட்டோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ பேன் நம்பர் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. சும்மா ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணால் மட்டும் போதும். அப்போது இதுதான் மணி கண்ட்ரோல் வெப்சைட்டு. இதில் நம்ம இன்றைக்கி பங்குகளை எப்படி ஆட் பண்ணி வாட்ச் பண்ணி எப்படி விற்கிறது வாங்குறதுன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணும். அதுக்கு இங்கே மேலே பாருங்கள், லாகின் சைன் அப்னு இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு யூஸ் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் லாகின். இப்போ நம்ம முதல் தடவை, அதனால் வந்து சைன் அப் உள்ளே போயிட்டு உங்களோட ஜிமெயில் அட்ரஸை கொடுத்து உள்ளே போய்க்கலாம். எனக்கு ஆல்ரெடி ஒரு ஐடி இருக்குது, அதனால் நான் லாகின் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்படி லாகின் இல்லாதவங்க இந்த சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் உள்ளே போயிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்தா போதும். அதுவே ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டு ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல கொடுக்கும். ஓகே, இப்போ லாகின் ஆன உடனே பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்கள் பேர் வந்துடும். லாகின் ஆகிட்டுருக்கு, ஆ வந்துருச்சிங்களா. இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். லாகின் பண்ண உடனே நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, பாருங்கள் இங்கே நிறைய டேப்ஸ் எல்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றுலேயும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃப்ரீ டைமில் போய் பாருங்கள். நாம் இன்றைக்கி பங்குகளை வாட்ச் பண்ணுறது எப்படி வாங்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் இந்த போர்ட்ஃபோலியோன்னு ஒரு செக்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த போர்ட்ஃபோலியோன்றதை கிளிக் பண்ணிக்கிங்க. போர்ட்ஃபோலியோவை கிளிக் பண்ண உடனே கீழே அப்படியே இந்த பேஜை பாருங்கள், எல்லாமே 00 காட்டும். அதாவது நான் எந்த பங்குகளையும் வாங்கின மாதிரி இந்த வெப்சைட்டில் வர்த்தகம் பண்ணலை, அதனால் 0. அதனால் அதே மாதிரி ஸ்டாக் எதுவுமே நான் வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணலை. இங்கே பாருங்கள் ஸ்டாக்குன்னு இருக்குது, இங்கே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் ட்ராக் பண்ணணுன்னாலும் இங்கே கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். யூலிப்ஸ் ஏதாவது வாங்கினீங்க, பங்கு வர்த்தகம் சார்ந்த இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா யூலிப்னு சொல்லுவாங்க. கோல்டு ஸ்கீமு, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பங்கு மட்டும் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. இப்போது நீங்கள் வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே மேலே பாருங்கள், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்டுன்னு வாட்ச் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே இங்கே ஸ்டாக்கா, மியூச்சுவல் ஃபண்டா, கரன்சியா, கமோடிட்டியான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஸ்டாக்ஸ், இப்போ நம்ம நீங்கள் ஸ்டாக் மட்டும் எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாக்ஸை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஒரு விண்டோவில் வந்து ஸ்டாக் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை என்டர் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் SBI, கீழே அதோடய பேர் வந்துடும். ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஆட் ஆகி வந்துடும். ஸ்டாக் ஆடட், கீழே பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்றது ஆட் ஆகிடுச்சு. கடைசியாக இன்றைக்கி மார்க்கெட் லீவு, அதனால் கடைசியாக எவ்வளோ ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சுன்றது இங்கே வந்துடும். அதனுடைய வால்யூம், இன்றைக்கி ஹை எவ்வளவு லோ எவ்வளவு, அதனுடைய ஒரு வருஷத்தினுடைய ஹை எவ்வளவு லோ எவ்வளவு, இதெல்லாம் வந்துடும். இப்போ ஒரே ஒரு ஸ்டாக் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் வந்து டெய்லி 5 ஸ்டாக் ஆகுது ஆட் பண்ணுங்கள். அப்போ உங்கள் லிஸ்ட்டில் 10 நாள்லேயே ஒரு 50 ஸ்டாக் கிட்ட வந்துடும். இப்போ இன்ஃபோசிஸ் அப்படின்னு கீழே வந்துருச்சு, இன்ஃபோசிஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். பாருங்கள் இன்ஃபோசிஸ் கீழே ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்லாம், அசோக் லேலேண்ட், கீழே வந்துருச்சு பாருங்கள். டைப் பண்ணும்போதே கீழே வந்துடும், ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 பங்கு வேகமாக ஆட் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு. ஐசிஐசிஐ பேங்க் கீழே ஆட் ஆகிடுச்சு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் HUL அப்படின்னு போட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆட் ஆகிடும்.
ஓகேங்களா? அப்போ ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு பங்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த அஞ்சு பங்கும் பார்த்தீங்கன்னா மற்ற வர்த்தகம் நடக்கும்போது இது லைவ் ப்ரைஸ் மாறும், எவ்வளோ மாறிக்கிட்டு இருக்கோ இங்கே மாறும், பர்சன்டேஜில் சொல்லும். அதே மாதிரி இன்றைக்கி எவ்வளோ ஹை போயிருக்கு லோ போயிருக்குன்றதை காட்டும். ஒரு வருஷத்தினுடைய ஹை லோ பார்த்துக்கலாம். அப்போது இந்த பங்கு வந்து இந்த ஒரு வருஷத்தில் எந்த அளவுக்கு இப்போ இருக்குன்றதை நம்ம இதை வச்சு கண்காணிச்சிக்கலாம். 52 week ஹை பக்கத்தில் இருக்கா இல்லை ரொம்ப குறைஞ்சி கீழே இருக்கான்றதை நம்ம ஈஸியாக கண்காணிச்சிக்க முடியும். டெய்லி என்ன பண்ணுங்கள், வர்த்தகம் ஆரம்பிக்கும் போது இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இந்த வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பங்குகள்லாம் அப்பப்போ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம வந்து இதை வந்து ஒரு ட்ராக்கிங் பண்ணலாம், கண்காணிச்சிக்கிட்டே வரலாம், ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்றத ஈஸியாக கண்காணிச்சிட்ருக்கலாம். சரி, இப்போது ஒரு பங்கு நல்ல ரேட்டுக்கு வருது, நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எப்படி வாங்குறதுன்னு கீழே பாருங்கள், ஆட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துருச்சு பாருங்கள். இப்போது பை பண்ணுற மாதிரியே காட்டும், பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, என்எஸ்சியா பிஎஸ்சியா, டேட் இன்றைக்கி பங்கு வர்த்தகம் இல்லை, நானே வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? பிப்ரவரி மந்த்து ஒரு 10th வாங்குற மாதிரி கொடுத்துக்கலாம். எவ்வளோ பங்கு? ஒரு 50. ரேட் வந்து எவ்வளோக்கு வாங்குறீங்களோ, அதாவது மார்க்கெட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணிங்கன்னா என்ன ரேட்டில் அப்போ கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கோ அந்த வேல்யூ கொடுங்க. இப்போ நான் லீவு மூணு நாள் ஆகிடுச்சு, நானே சும்மா ட்ரையெல்லாம் ஒரு ரேட் கொடுத்துக்கிறேன், 320 போட்டுட்டு ஆட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பங்கு நீங்கள் வாங்கின மாதிரி இப்போ கணக்காகிடும். பணம் எதுவுமே செலுத்தாமையே இந்த பங்கு நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போது இதை நீங்கள் டெய்லி இப்போ இதில் லாபம் பார்க்குறீங்களா நஷ்டம் பார்க்குறீங்கன்னுன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கு எங்கே போகணுன்னு இந்த ஸ்டாக்ஸில் ஸ்டாக்ன்ற ஒரு ஆப்ஷன், டேஷ்போர்டுக்கு போனால் கூட பக்கத்தில் ஸ்டாக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் பங்கு வாங்கின மாதிரி காட்டினதால் அதுவே தானாக இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நான் 10th திங்கட்கிழமை வாங்கினதாக வந்து ட்ரேடிங் பண்ணோம், வியாழக்கிழமை வரைக்கும் வர்த்தகம் நடந்தது. அப்போது எனக்கு கடைசியாக வியாழக்கிழமை அன்றைக்கி எவ்வளோ லாபம் கிடச்சிது, 2 கெயின். வாங்கின தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் எனக்கு எவ்வளோ லாபம் இருக்குது, அது வந்து ஓவரால். 2 கெயினுங்கிறது நேத்திக்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய மாற்றம். அன்ரியலைஸ்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வாங்கின தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ லாபம் நட்டம் இருக்குன்றதை காட்டும். பாருங்கள், 366 ரூபாய் லாபத்தில் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா அந்த பங்கினுடைய பேர் காட்டும், இப்போ என்ன ரேட் ஓடிட்டுருக்குன்றதை காட்டும். டேஸ் கெயின் அப்படின்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் எவ்வளோ இந்த பங்கு வந்து ஏறி இறங்கியிருக்குன்றதை காட்டும். க்ரீனாக இருந்தால் ஏறி இருக்குது, ரெட்டாக இருந்தால் இறங்கியிருக்குன்னு அர்த்தம். நம்ம 50 ஸ்டாக் வச்சுருந்தோம் பாருங்கள், 50 காட்டுது. எவ்வளோ தொகை நம்ம முதலீடு பண்ணியிருந்தோன்றதை இங்கே காட்டிடும். இப்போ அதனுடைய இப்போ வேல்யூ எவ்வளவு? இப்போ நீ வாங்கும்போது நமக்கு வந்து 16,000 ரூபாய் டேக்ஸோடு சேர்த்து 16,016 ரூபாய். இப்போது பங்கு ஏறி இருக்குது, அதனால் 16,382 ரூபாய். அப்போ நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கோம்? 366 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே இது பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ், ஒரு 5 நிமிஷத்துக்கும் இதோட ரேட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் மாற்றணுன்னா இதை கிளிக் பண்ணி 30 நிமிஷம் 1 hour டைம் இருக்கும், நீங்கள் இதை கூட மாற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கும் மார்க்கெட்டுக்கு என்ன ரேட் இருக்கோ அது தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு பங்கு நம்ம வாங்கிட்டோம், இன்னொரு பங்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாட்ச் லிஸ்ட் மறுபடியும் போகிறீங்க, ஸ்டாக்ஸ்குள்ளே போகிறீங்க. இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் மறுபடியும் ஸ்டாக்ஸில் போனீங்க அப்படின்னா மறுபடியும் நிறைய இந்த நம்ம ஆட் பண்ண பங்கெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ அசோக் லேலண்டுன்னு ஃபார் எக்ஸாம்பிள், அசோக் லேலண்ட் நல்ல ரேட்டுக்கு வருது, இதை நம்ம வாங்கின மாதிரி பார்க்கலாம். ஆட் ட்ரான்சாக்ஷன் போடுறீங்க, ஒரு 100 மாதிரி இப்போ கணக்காகிடுச்சு. இப்போ அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டாக்ஸில் போனீங்க அப்படின்னா மொத்தம் நம்மக்கிட்ட கீழே லிஸ்ட்டில் பாருங்கள் 2 இருக்குது. சரி, இன்னொரு பங்கு போயிட்டு நஷ்டத்தில் இருக்கிற மாதிரி ஒன்று வாங்குவோம். ஸ்டாக் லிஸ்ட்டில் போயிட்டு இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம். இன்ஃபோசிஸ் பங்கு ஆட் ட்ரான்சாக்ஷன் நம்ம ஒரு டேட் கொடுத்துக்கலாம். இது என்ன டேட் கொடுத்துக்கலாம்? ஒரு 18th நான் வந்து ஒரு 10 வாங்குகிறேன். ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக ரேட்டுக்கு வாங்கின மாதிரி சும்மா போடலாம், 810 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஆட் இப்போ மொத்தம் நம்ம 3 வாங்கியாச்சு, ரைட்டுங்களா? இப்போ 3 நம்ம ஒருத்தகம் பண்ண மாதிரி கணக்காகிடுச்சு. எந்த பணமும் கிடையாது, நம்ம ஈஸியாக இதை வந்து வாட்ச் பண்ணலாம். இப்போ ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கீழே வந்து இங்கே பாருங்கள், 3 நம்ம வாங்கின மாதிரி இந்த இடத்துல காட்டுது பாருங்க, அசோக் லேலண்ட், இன்ஃபோசிஸ், விப்ரோ. இப்போது இதில் 2 வந்து ஏற்றத்தில் இருக்குது, க்ரீனில் இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து அதிக காசு கொடுத்து வாங்கின மாதிரி போட்டோம், அதனால் இது வந்து மைனஸில் காட்டுது. ஓகே, சரி. அப்போ இப்போ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 கெயின் அப்படிங்கிறது நேற்றுக்கும் இன்றைக்கும் உள்ள ரேட், இது நீங்கள் வாங்கினதுக்கும் விற்றதுக்கும் கிடையாது, நேற்றுக்கும் இன்றைக்கும். அன்ரியலைஸ்டு தான், நீங்கள் வாங்கின விலைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைக்கும் நீங்கள் லாபத்தில் இருக்கீங்களா நஷ்டத்தில் இருக்கீங்களான்றது காட்டும். இது ப்ராஃபிட்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வந்துருச்சு, எது லாஸ்ட்டில் இருக்கீங்களோ அந்த பங்கு இன்னொரு பக்கம் வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா? அப்போது இது வந்து ஓவராலும் தெரிஞ்சு போயிடும், எத்தனை பங்கு லாப நஷ்டத்தில் இருக்குன்றது தெரிஞ்சிடும். இப்போ எப்படி விற்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது SBI நல்ல ரேட்டுக்கு வந்துருச்சு, இப்போ நான் அதை விற்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம வந்து 320 வாங்கினதாக போட்டோம், இப்போ 327 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ விற்கிறதுன்னா இங்கே செல்லுன்னு இருக்குது பாருங்கள், இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ எவ்வளோ பங்கு விற்கிறீங்க, என்றைக்கு விற்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து 17ஆம் தேதி வாங்கின மாதிரி கணக்கு போட்டு இப்போ 19ஆம் தேதி நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பங்கு? நான் எல்லாமே விற்கல, ஒரு 25 மட்டும். ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு விற்றோம்? ஒரு 325 ரூபான்னு போட்டுருங்க. அது வர்த்தகம் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதுவே அப்படியே போடுங்க. 325 ரூபா ஆட் ட்ரான்சாக்ஷன். இப்போது வந்து 25 பங்கு நம்ம விற்றுட்டோம். விற்றதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்டேட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஸ்டாக்ஸ் உள்ளே கீழே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், எஸ்பிஐ தான் நம்ம விற்றோம். இப்போ எத்தனை பங்கு இருக்குது பாருங்கள், 25 தான் இருக்குது. 50 இருந்தது, இப்போ 25 விற்றுட்டோம், மீதி 25 இருக்குது. அதுக்கு உண்டான லாப நஷ்டம் இப்போது நமக்கு டோட்டலாக எவ்வளோ இங்கே காசு இருக்குதுன்னு சொல்லி வந்துடும். இப்போது லாபத்தில் இருக்குமா நஷ்டத்தில் இருக்கு. இங்கே பாருங்கள், ரியலைஸ்டுங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம வர்த்தகத்தை முடிச்சுட்டா இங்கே வரும். அசோக் லேலண்ட் இன்னும் நம்ம விற்கலை, இன்ஃபோசிஸ் இன்னும் நம்ம விற்கலை, அதே ஸ்டேட் பேங்க்கு நம்ம விற்றுட்டோம் 50 பங்கு. அதில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு இங்கே காட்டுது பாருங்கள். ரியலைஸ்டு அப்படின்னா நம்ம லாபம் அடைஞ்சிட்டோம், 108 ரூபாய் இது வரைக்கும் லாபம் அடைஞ்சிருக்கோம். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன ஸ்டாக்கு நம்ம விற்றுருக்கோம், வாங்கியிருக்கோம், எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ கெயின் ஆகிருக்குன்றதை இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க, ஒரு 50 தடவை 60 தடவை பண்ணிடுறீங்க, டோட்டலாக இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு, எனக்கு லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறது இதில் கண்காணிச்சிக்கலாம். அதுக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே போங்க. மேலே வந்து ஸ்டாக்ஸில் ரிப்போர்ட்ஸுன்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ரிப்போர்ட்ஸ்னு இருக்குங்களா, இந்த ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டால் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, நீங்கள் ஒரு 50 பங்கு 100 பங்கு இந்த மாதிரி வாங்கி வாங்கி விற்றுருந்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி போட்டிங்கன்னா ஃபுல் லிஸ்ட் வந்துடும், என்னென்னைக்கு வாங்கினீங்க, என்னென்னைக்கு விற்றீங்க அப்படின்றது இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். இப்போ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணியிருக்கேன். கீழே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், எஸ்பிஐ வாங்கினோம் 50, இன்ஃபோசிஸ் 10 வாங்கினோம், அசோக் லேலண்ட் 100 வாங்கினோம், எஸ்பிஐ 25 விற்றோம். இப்போ என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்களோ இது எல்லாமே இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்துடும். சரி, இப்போ எனக்கு லாபத்தில் இருக்கமா நஷ்டத்தில் இருக்கமா, கேபிட்டல் கெயின், கேபிட்டல் கெயின் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது நீங்கள் இந்த வருஷம் லாபத்தில் இருக்கீங்களா நஷ்டத்தில் இருக்கீங்களான்றது வந்துடும். காட்டுற பாருங்க, இங்கே பாருங்கள், கெயின் 108 ரூபாய் நீங்கள் இந்த வருஷம் கெயினில் இருக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கு டேக்ஸ் வந்து எவ்வளோ வரும்னு அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். அப்போது இதில் பாருங்கள், டேக்ஸ் சம்மரி, இன்ட்ராடே ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் டேக்ஸ் லாஸ். இப்போ நம்ம ரொம்ப 2-3 நாள்லேயே வாங்கி விற்ற மாதிரி நம்ம கணக்காடுறதால ஷார்ட் டேர்மில் வந்துருச்சு. அதுவே எந்த நாள் வாங்குறீங்களோ அன்றைக்கே விற்றீங்கன்னா இன்ட்ராடேயில் வந்துடும். இல்லை ஒரு 6 மாதம் 1 வருஷம் விற்றுருக்கீங்கன்னா லாங் டேர்மில் அது வரும். ஓகேங்களா? அப்போது இதில் வந்து கேபிட்டல் கெயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இந்த வருஷத்தினுடைய லாப நஷ்டம் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிடும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துக்கலாம் நீங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் எதேது எனக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது, எதேது எனக்கு லாஸில் இருக்குன்றது இதில் காட்டிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், க்ரீனில் இருந்தால் ப்ராஃபிட்டு, ரெட்டில் இருந்தால் லாஸ். இப்போ இந்த வெப்சைட்டில் இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள், என்ன ஹோல்டிங், என்னென்ன பங்கு இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஹோல்டிங் ரிப்போர்ட்டு. ஒரு 3 பங்கு வச்சுருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டி, 25, 100, 10. இப்போ இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே நீங்கள் என்ன பண்ணலான்னா பங்குகளை ஆட் பண்ணி இந்த மாதிரி வர்த்தகம் பண்ணுற மாதிரியே பை செல் இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓ, நமக்கு இப்போ லாபம் கிடைக்கிது, நம்ம கரெக்டான நேரத்தில் தான் வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த எஸ்பிஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய கரெக்ட் ரேட் வரும் பாருங்கள். ஸ்டாக் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிஎஸ்சியில் எவ்வளோ அதனுடைய ரேட்டு, என்எஸ்சியில் எவ்வளோ அதனுடைய ரேட்டு இதெல்லாம் வந்துடும். இதில் வந்து இங்கே பாருங்கள், கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா இன்றைக்கி லோ ஹை, ஒரு வருஷத்தினுடைய லோ ஹை எவ்வளவு இதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு இங்கே, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கிளிக் பண்ணால் வந்துடும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா சார்ட்டும் வரும் பாருங்கள், எவ்வளோ பங்கு ஏறி இறங்கியிருக்கு, எவ்வளோ டைமுக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக 19 மே பிப்ரவரி 20 ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தினுடைய சார்ட்டு. இப்போ இங்கே மேலே 1 டே 1 வீக் 1 மந்த் 3 மந்த் 6 மந்த். இப்போ இந்த சார்ட்டை வச்சு கூட நீங்கள் இந்த பங்கு வந்து எப்படி ஏறிட்டுருக்கு, எப்படி இறங்கிட்டுருக்கு, இறங்கு முகத்தில் இருந்தால் வாங்காமல் இருக்கலாம், ஏறு முகத்தில் இருந்தால் நம்ம வாங்கலாம். இப்போ அவ்வளவு வசதிகள் வந்து இதில் இருக்குது. டெக்னிக்கல் அனலைசிஸ் போட்டிருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட், இதெல்லாம் என்னென்ன அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு பங்கினுடைய வாங்குறது எப்படி, விற்கிறது எதை வச்சு கால்குலேட் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். இப்போ இதில் கீழே போய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஃபோரம். நம்மள மாதிரி நிறைய வர்த்தகர்கள் வந்து இதுக்குள்ளே இது வாங்கலாமா வேண்டாமா சும்மா டிஸ்கஷனில் இருப்பாங்க, சும்மா ஐடியாவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஓவராலாக இந்த பங்கு எல்லோரும் வாங்குறதுக்கு ஆசைப்பட்றாங்களா, விற்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்களான்னு சரி பாருங்கள். இந்த 55% பை செல்லுன்னு இருக்குது.
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய தகவல்கள் இந்த வெப்சைட்டில் இந்த பங்கு மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சார்ட் இதில் டெக்னிக்கல் சார்ட் போனீங்கன்னா இன்னும் கேண்டில் ஸ்டிக் அதெல்லாம் வரும். பட் நேரம் இல்லாததால் நான் அதெல்லாம் சொல்லலை உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பேக் போயிடலாம். இப்போ இந்த பங்கை பற்றி, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பங்கை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா அந்த பங்கு மேலே ஒரு கிளிக் பண்ணால் போதும். வர்த்தகத்துக்கு புதுசு என்னென்ன ஸ்டாக்கு, நல்ல ஸ்டாக்கு, நான் எப்படி டெய்லி 5 ஸ்டாக்கோ இல்லை 2 நாளைக்கு ஒருக்க 5 ஸ்டாக் ஆட் பண்ணுறது, ஸ்டாக்கோட பேர் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இண்டெக்ஸ் இருக்குது, அதாவது நிஃப்டி. நிஃப்டியில் பார்த்திங்கன்னா தரமான ஒரு 50 பங்குகளோட லிஸ்ட்டை வச்சுருப்பாங்க, அதனுடைய மூமெண்ட்டு தான் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 பங்குகளுமே ரொம்ப அருமையான பங்குகள். அதை நீங்கள் வாட்ச் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணிங்கனாவே நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும். அந்த 50 பங்குகள் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிஃப்டி ஸ்டாக்ஸ் அப்படின்னு போடுங்க. நிஃப்டி ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே லிங்கில் வந்து கீழே வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வந்திருக்கு இல்லைங்களா, இதில் எந்த லிங்க் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து என்எஸ்சி வெப்சைட்டு, கவர்மெண்ட்டு. ஓகேங்களா? இதில் கீழே பாருங்கள் இந்த நிஃப்டி 50 இருக்குது இல்லைங்களா, இந்த 50 கம்பெனியோட லிஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே வந்துடும். இதுவும் மார்க்கெட்டில் இருக்கும்பொழுது இதுலேயும் விலையெல்லாம் மாறும். இப்போ இந்த 50 கம்பெனியுமே ரொம்ப தரமான கம்பெனிங்க. இப்போ இதில் இருக்கிறது டெய்லி நீங்கள் 5 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னாவே போதும். பாருங்கள், நம்ம ஆட் பண்ணதெல்லாம் இதில் இருக்கும். பாருங்கள், எஸ்பிஐ இருக்குது, டாடா ஸ்டீல், கோல் இண்டியா, எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து டெய்லி நீங்கள் 5 பங்குகள் ஆட் பண்ணுங்கள். முதல்ல இந்த 50 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவு கம்பெனி பற்றி தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இங்கே தான் நேம்லாம் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வெப்பில் எப்படி இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தேன். இதே மாதிரி கம்ப்யூட்டரில் நீங்கள் போயிட்டு இந்த வெப்சைட்டை போட்டு சுலபமாக வர்த்தகம் பண்ண முடியும். மொபைலில் நான் வந்து ஆப் மூலமா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுவும் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி தர பாருங்கள். ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கிட்டு மணி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி மணி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப் இந்த இடத்துல வந்துடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் இன்ஸ்டால் வரல. நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், யூசர் ஐடி பாஸ்வேர்டுங்க ஒரு பிக்சர் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிடலாம். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் மை போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது பாருங்கள். இந்த மை போர்ட்ஃபோலியோவில் போய் நீங்கள் என்னென்ன பங்குகள் வச்சுருக்கீங்க வாங்க அப்படின்றது தெரியும். வாட்ச் லிஸ்ட், நீங்கள் எது எது வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிங்கனோ அதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில். சரிங்களா? மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற வெப் மூலயமா ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் வர்த்தகம் எப்படி பழகிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் புதுசாக இந்த பங்கு வர்த்தகத்துக்குள்ள வர்றவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.